ஓகே இன்னைக்கு விடியல் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஃபோர் ஜி இல்லைங்க ஃபோர் ஜி ப்ளஸ் இப்போ ரீசெண்டாக நம்ம ஸ்மார்ட் ஃபோன் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜிக்கு பதிலாக ஃபோர் ஜி ப்ளஸ் அப்படிங்கிறது வந்துருக்கும் எல்லாருக்கும் இல்லை ஒரு சில பேருக்கு அந்த ஒரு சில பேருக்கு ஏன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கடைசியில் வந்து பார்க்கலாம் இந்த ஃபோர் ஜி ப்ளஸ்னா என்ன இந்த ஃபோர் ஜிக்கும் ஃபோர் ஜி ப்ளஸுக்கு என்ன வித்தியாசம் இந்த ஃபோர் ஜி ப்ளஸால் நமக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ மறக்காம கடைசி இருக்கும் பாருங்க கண்டிப்பாக நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் இருக்குது இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா என்னுடைய பேர் அப்படி நீங்கள் பார்த்துட்டு இது ஏடுசி டெக் தமிழ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு இது இதில் இன்டர்நெட் அப்படின்னு நினைத்தாலே ஃபோர் ஜி தான் மெயினாக எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காது ஆனால் இந்த ஃபோர் ஜியில் இருக்கக்கூடிய ஸ்பீடு எல்லாருக்குமே போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இல்ல அப்படின்னு நான் சொல்லணும் ஏன்னா ஒரு சில இடங்கள்ல ரொம்பவே நல்ல ஸ்பீடு இருக்கும் ஆனா ஒரு சில இடங்கள்ல ஸ்பீடு வந்து ரொம்பவே வந்து கம்மியா இருக்கும் ஃபோர் ஜி இருந்தா கூட இதுக்கு பதிலாக இப்போ ரீசனா ஃபோர் ஜி ப்ளஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ஃபோர் ஜி ப்ளஸ்னால் என்ன ஃபோர் ஜி ப்ளஸ் என்ன அப்படின்னு தெரியும்னா ஃபர்ஸ்ட் கரியர் அக்ரிகிரேஷனா என்னென்னு தெரியணும் இந்த கரியர் அக்ரிகிரேஷன் இருக்கிறதுனால தான் நமக்கு ஃபோர் ஜி ப்ளஸ் நெட்ஒர்க் வந்து கிடைக்கிது இந்த கரியர் அக்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்மார்ட் ஃபோனில் வந்து சப்போர்ட் இருக்குது ஆனால் ஒரு சில ஸ்மார்ட் ஃபோனில் சப்போர்ட்டே வந்து கொடுக்கல அண்ட் இந்த ஃபோர் ஜி ப்ளஸ் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மூணு டிமாண்ட் வந்து

ஃபோர் ஜி பிளஸ் யூஸ் பண்ணும்போது டுவல் பேண்ட் இல்லைன்னா மல்டிபிள் பேண்ட் வழியாக நமக்கு வந்து டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஸோ இதனால் நம்ம ஃபோர் ஜி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கிடைக்கிற அந்த ஸ்பீடை விட ஃபோர் ஜி ப்ளஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து இன்னும் வந்து டபுள் ஆகுதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு ஆனால் இந்த ஃபோர் ஜி பிளஸ் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் கரியர் எக்ரிகேஷன் வந்து சப்போர்ட் ஆகிருக்கலாம் இந்த கெரியர் எக்ரியேஷன்னா என்ன அப்படின்னு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக வந்து பார்க்கலாம் நம்ம ஒரு பக்கெட் வந்து எடுத்துப்போம் இந்த பக்கெட்டில் தண்ணியை ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு பைப்பு பக்கத்தில் நம்ம இந்த பக்கெட்டை வந்து வைப்போம் அப்ராக்சிமேட்டாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதாவது பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அந்த பக்கெட் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இது ஒரு பைப்பு மட்டுமே நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது இதுவே ரெண்டு பைப் அந்த ஒரு பைப் இடத்துல ரெண்டு பைப்பு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பதினஞ்சு நிமிஷம் அப்படிங்கிறது கரெக்டாக ஏழு நிமிஷம் இல்லைனா செவன் பாயிண்ட் ஃபைவ் அந்த பர்டிகுலர் டைமுக்கு வந்து தண்ணி வந்து ஃபில் ஆகிடும் ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது கேட்டிங்கன்னா தண்ணி வந்து இன்னும் நேரமாக அதாவது நம்முடைய டைம் வந்து சேவ் ஆகுது அதே மாதிரி ஸ்பீடும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது தண்ணி விழக்கூடிய அந்த ஃப்ளோ அதாவது ரெண்டு பைப் இருக்கிறதுனால ஸ்பீடு வந்து அந்த தண்ணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஸ்பீடு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது ஸோ எக்ஸாக்டாக இதே தான் ஃபோர் ஜி ப்ளஸ்லேயும் வந்து நடந்துகிட்ருக்கு அதாவது ஃபோர் ஜி யூஸ் பண்ணும்போது ஒரே ஒரு பேண்ட் வழியை மட்டும்தான் நமக்கு டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஆனால் ஃபோர் ஜி ப்ளஸ் யூஸ் பண்ணும்போது ரெண்டு பேண்ட் வழியாக நமக்கு டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுனால ஸ்பீடு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு இல்லைனா டபுள் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ஃபோர் ஜி ப்ளஸ் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு தெரியும்னா ஃபஸ்ட் ஸ்டேட்டஸ் பாரை வந்து கரெக்டாக வந்து நோட்டீஸ் பண்ணிக்கோங்க அதில் ஃபோர் ஜி ப்ளஸ் இருக்குது அப்படின்னாலே உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஃபோர் ஜி ப்ளஸ் சப்போர்ட் ஆயிருக்கு தான் அர்த்தம் இல்லை அப்படின்னா நெட் மான்ஸ்டர் அப்படிங்கிறது ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் எல்டிஇஏ அதாவது எல்டிஇ அட்வான்ஸு அப்படின்னு கொடுத்துருக்கும் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த பேண்ட் வந்து கிடைக்குதோ பிளஸ் அதோடைய டபுளா வந்து காமிக்கும் அதாவது இப்போ முந்நூறு மெகா மெகாஹெட்ஸ்க்கான பேண்டு இருக்கு நம்ம ஸ்மார்ட் ஃபோனுக்கு கிடைக்கிது அப்படின்னா பிளஸ் ரெண்டாயிரத்தி முந்நூறு அப்படிங்கிறத வந்து காமிக்கும் ஸோ தான் நம்ம பேசிக்கா ஃபோர் ஜி ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஃபோர் ஜி ப்ளஸ் உங்க ஸ்மார்ட் ஃபோனில் இருந்தாலே நம்முடைய டேட்டா வந்து வேற லெவல்ல இருக்கும் ஸோ நான் என்னுடைய ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்பீட் டெஸ்ட் வந்து பண்ணும்போது முன்னே இருந்ததை விட ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா டபுளாகவே மாறி இருக்கு

ஸோ இந்த ஃபோர் ஜி ப்ளஸுக்கு நம்ம ஃபைவ் ஜியாக ஏதாவது கனெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஃபைவ் ஜி அப்படிங்கிறது அது வேற ஒரு ஜெனரேஷன் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஜி தான் ஸோ இதை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கு இல்லைனா ஃபோர் ஜிக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் மோடு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க கரியர் அக்ரிகேஷன் மூலமாக அந்த அட்வான்ஸ் மோடு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த ஃபோர் ஜி ப்ளஸ் நெட்ஒர்க் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு ஸ்பீட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க ஸோ இந்த வீடியோல நம்ம ஃபோர் ஜி பிளஸ்னா என்ன இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி பேசியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இன்னும் தேவை அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு சந்திக்கும் மாதிரி உங்களிடம் போகிறது அபிஜித்